Hello students, welcome to Bright Academy channel. Naa ungal Prakash. Ippo nama indha video la paakka porudhu romba important ana oru question. Inai thiran kolgai VBT. Idhu indha lesson oda teaching video avum plus daily one video is equal to 5 mark lim seithu varapodu. Romba mukkiyamaana question. Indha oru video va neenga paathinaa romba simple ah na solren, romba sure ah இந்த கொஸ்டினை நீங்கள் படிச்சிடலாம். ஸோ கவனமாக கவனிங்க. வெர்னர் கொள்கை, வெர்னர் தியரியில் நம்ம பார்த்தோம் நிறைய பாயிண்ட்ஸ் எல்லாமே. அவர் விட்ட ஒரு சில விஷயங்கள், அதாவது கலரை பற்றியும் காந்த பண்பு, மேக்னட்டிக் ப்ராப்பர்ட்டி, நிறம் மற்றும் காந்த பண்பை பற்றி அவர் சொல்லலை. ஸோ அதோட அப்டேட்டட் வெர்ஷனாக லினேயஸ் பாலிங் அப்படிங்கிறவர் தான் என்ன அப்படின்னா இந்த இணைத்திறன் கொள்கையை கொண்டு வராங்க. அதாவது வேலன்ஸ் பாண்ட் தியரி அப்படிங்கிற ஒரு கான்செப்டை கொண்டு வராங்க. ஸோ இணைத்திறன் எப்படி இணைஞ்சிருக்கு, என்ன இணைப்பு, யார் இணையிறாங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த அணைவு சேர்மம் அப்படின்னாலே நம்மளுக்கு தெரியும், இந்த மாதிரி ஒரு சதுர அடைப்புகளை நம்ம எழுதுறது. இதில் ஃபஸ்ட்டு இருக்கவங்க அதுக்கப்புறம் மீதி இருக்கவங்க. ஃபஸ்ட்டு இருக்கவங்க எல்லாப்பேயுமே நம்மளுக்கு தெரியும் என்ன அப்படின்னா மைய உலோக அயனி, மீதி இருக்கவங்க எல்லாமே ஈனிக்கல், அதாவது சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் லிகாண்ட், சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் மீதி எல்லாருமே லிகாண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு. இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்கக்கூடிய பாண்டிங் எப்படி இருக்குது, இவங்க ரெண்டு பேரும் எப்படி பாண்ட் ஆகிருக்காங்க அப்படிங்கிறது தான் என்ன அப்படின்னா இந்த கொஷின். ஸோ அதை பற்றின விஷயத்தை தான் நம்ம இந்த கொஷினில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், 10 பாயிண்ட் இருக்குது, பார்க்க பெருசாக இருக்கும். இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு PDF கொடுத்துருக்கேன், என்ன எழுதணும் அப்படிங்கிறத அதை மட்டும் எழுதினாலே 10 மார்க் உங்களுக்கு கண்டிப்பாக 5 மார்க்ஸ் கண்டிப்பாக கொடுக்க போகிறாங்க. ஸோ இந்த இணைத்திறன் கொள்கையில் ஃபஸ்ட்டு இந்த லிகாண்டுக்கும் மெட்டல் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் அதாவது ஈனிக்கும் மைய உலோக அயனிக்கும் நடுவில் இருக்கக்கூடிய பாண்ட் என்ன அப்படின்னு சொல்கிறார் அப்படின்னா அவர் கோவலன் பாண்ட், அதாவது சகப்பிணைப்பு, இவங்களுக்கு நடுவில் இருக்கக்கூடியது ஒரு கோவலன் பாண்ட் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க. இதுதான் ஃபஸ்ட் பாயிண்ட்டும். அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த பாண்டு சகப்பிணைப்பினாலே ஒரு எலக்ட்ரானை பகிர்ந்து கொள்ளுதல் அப்படின்னு அர்த்தம், ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். அப்போ இந்த எலக்ட்ரானை ஷேர் பண்ணுறதுக்கு யார் எலக்ட்ரான் கொடுக்குறாங்க, லிகாண்ட். அதுதான் ஃபஸ்ட் பாயிண்ட்டோட செகண்ட் லைன். ஃபஸ்ட்டு இவங்க ரெண்டு பேரோட கோவலன் பாண்ட் இருக்குது, செகண்டு எலக்ட்ரானை இவங்க தான் கொடுக்குறாங்க, யார் ஈனி அல்லது லிகாண்டு நம்ம இங்கிலீஷில் சொல்ல போகிறோம் அவங்க தான் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுதான் ஃபஸ்ட் பாயிண்ட், அப்படி தான் இருக்குன்ற. ரெண்டாவது, இப்போ தான் நான் சொன்னேன் லிகாண்ட் ஈனி இவங்க தான் எலக்ட்ரான் கொடுக்குறாங்க அப்படின்னு நான் சொன்னேன். அப்போது அவங்கக்கிட்ட எக்ஸ்ட்ராவாக என்ன இருக்கணும், எலக்ட்ரான் இருக்கணும். அந்த எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான் எப்படி இருக்கணும் அப்படின்னா அவங்கக்கிட்ட ஏற்கனவே ஒரு கம்ப்ளீட்லி ஃபில்ட் ஆர்பிட்டல், முழுவதுமாக நிரம்பப்பட்ட ஆர்பிட்டல் 1 இருக்கணும். அதுக்கப்புறம் ஒரு ஜோடி எலக்ட்ரான், 1 lone pair ஆஃப் எலக்ட்ரான், நல்லா கவனமான கேளுங்க, lone pair ஆஃப் எலக்ட்ரான், ஒரு தனித்த ஜோடி, தனித்த இணை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ரெண்டு பேராக இருக்கக்கூடிய ஒரு ஜோடி இருக்கணும், கம்ப்ளீட்லி ஃபில்டு. நாங்கள் அதை எங்கள் எழுதலை, இதான் மெயின் பாயிண்ட் அதனால எழுதுங்க. கம்ப்ளீட்லி ஃபில்டு ஆர்பிட்டால் ப்ளஸ் lone pair, தனித்த ஒரு இணை எலக்ட்ரான் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. இதுதான் ரெண்டாவது பாயிண்ட். யார் லிகாண்ட், இணை எலக்ட்ரான் கொடுக்க போகிறாங்களா, அப்போ அவங்கள்ட்ட எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான் இருக்கு, ரைட். கொடுக்குற எக்ஸ்ட்ரா எலக்ட்ரானை வாங்குறதுக்கு இந்த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் மைய உலோகத்துக்கிட்ட, அதாவது மைய உலோக இணை அந்த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டமில் காலியான இடம் இருக்கணும். தே மஸ்ட் ஹாவ் அ வேக்கண்ட் ஸ்பேஸ், அதுதான் மூணாவது பாயிண்ட். சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் மஸ்ட் ஹாவ் அ வேக்கண்ட் ஸ்பேஸ். ஏன் அப்படின்னா இங்கேருந்து வரக்கூடிய எலக்ட்ரானை அவங்க வாங்கணும், அவங்க வாங்குறதுக்கு ஒரு எம்டி ஸ்பேஸ் இருக்கணும், காலியான இடம் இருக்கணும் அப்படிங்கிறத தேர்ட் பாயிண்ட்டில் சொல்கிறாங்க, ரைட். இப்போது இந்த வரக்கூடிய எலக்ட்ரான் லிகாண்டுகிட்டேருந்து வரக்கூடிய எலக்ட்ரான் அது SPDF எந்த ஆர்பிட்டலில் வேணால் இருக்கலாம், இவங்களும் அதாவது இவங்க காலி ரோ காலி பண்ணி வச்சுருக்காங்களா அவங்களும் என்ன அப்படின்னா SPDF என்னவா வேணால் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஒரு ஸ்கூலில் என்ன அப்படின்னா ரெண்டு கிளாஸை கம்பைன் பண்ணுறாங்க ஒரு பீரியடுக்கு, எந்த கிளாஸை கம்பைன் பண்ண முடியும், 12th standardல இருந்தாங்க அப்படின்னா அதே கிளாஸ் ஒரு 12th standardை நீங்கள் அதோடு கம்பைன் பண்ண முடியும். 12th கிளாஸில் போய் ஒரு 6th ஸ்டாண்டர்டோ 5th ஸ்டாண்டர்ட் பசங்களையோ கம்பைன் பண்ணி நீங்கள் ஒரு லெசன் எடுக்க முடியாது. அப்போது இவங்க ரெண்டு பேரும் கம்பைன்ட் ஆகிறாங்க அப்படின்னா இவங்க ரெண்டு பேரோட எனர்ஜி லெவலும் என்னவாக இருக்கணும், ஒரே மாதிரி இருக்கணும் ஆற்றல். ஸோ அப்போ அந்த ஆற்றல் ஒன்றா இல்லாத பட்சத்தில் என்ன பண்ணுது, இந்த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் மைய உலோக அயனி ஹைப்ரடைஸ் ஆகுது. என்ன பண்ணுது, அதுக்குள்ளுக்குள்ளே எலக்ட்ரான்களை இடம் மாற்றுது, அதுக்குள்ளேயே இடம் மாற்றுது. நீ இங்கே போ, நீ அங்கே வா, வெளியிருந்து ரெண்டு எலக்ட்ரான் வருது அவங்களுக்கு கொஞ்சம் இடத்த கொடு அப்படின்னு சொல்லி தள்ளி நகட்டி வேலையை பார்க்குறாங்க. அதுதான் ஹைப்ரிடைசேஷன், இனக்கலப்பு, அவங்களுக்குள்ளேயே கலந்துக்கிறாங்க, இனக்கலப்படையுது.
ரைட். இப்போ எல்லாம் ரெடியாக இருக்குது, இவங்க இடம் காலியாக இருந்துச்சு, அந்த இடத்தையும் என்ன பண்ணிட்டாங்க, வர்றதுக்கு ஏற்ற மாதிரி இடத்த கிரியேட் பண்ணி வச்சுட்டாங்க. இப்போது இவங்களும் வந்துட்டாங்க, ரெண்டு பேர் பார்த்துட்டாங்க, ரெண்டு பேர் ஜாயிண்ட் ஆகிறாங்க. எப்படி ஜாயின் ஆகிறாங்க அப்படின்னா, இப்படி இந்த ஒரு எலக்ட்ரான் இது ஒரு எலக்ட்ரான்னா இப்படி ரெண்டு பேரும் இப்படி சேர்ந்துக்கிறாங்க. அதாவது இப்படி இதை மொத்தமாக இவங்க எடுத்துகிட்டு போல, இதை மொத்தமாக எடுத்துகிட்டு போல, ரெண்டு பேரும் கரெக்டாக நடுவில் வந்து ஒன்றா இப்படி ஒன்னோட ஒன்று மேலே மேலே ஒட்டிட்டு நிற்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, இது ஒரு எலக்ட்ரான்னா இதோட அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டல் இருக்குன்னா அடுத்ததோட ஆர்பிட்டல் இப்படி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒன்றோட ஒன்று என்ன பண்ணுறாங்க, சேர்ந்து வந்து நின்றுட்டாங்க. அப்போ நடக்கிற பாண்டு சிக்மா பாண்டு. ஏன்னா மேலே மேலே செய்கிறாங்க, இப்படி மேலே லைட்டாக ஒன்று இருக்கா, அதனால் சிக்மா பாண்டு, சிக்மா பிணைப்பை ஏற்படுத்துது. இப்படி ஏற்படுத்தினதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, இந்த இனக்கலப்பு ஆர்பிட்டல், புதுசாக ஒரு ஆர்பிட்டல், இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தோடனே புதுசாக ஒரு ஆர்பிட்டல் இவங்க உருவாக்கியிருக்காங்களே, அந்த புது ஆர்பிட்டலில் நீங்கள் என்ன பண்ணலாமா, டைரக்ஷன், திசையை கண்டுபிடிக்க முடியும். யூ கேன் ஃபைண்ட் த டைரக்ஷன், திசையொப்பு பண்பை கண்டுபிடிக்க முடியும். ரைட். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, புக்கில் இந்த சிக்ஸ்த் பாயிண்ட்க்கு அப்புறம் ஒரு பெரிய டேப்லேஷன் கொடுத்துருப்போம். ஏன்னா டைரக்ஷன் கண்டுபிடிக்க முடியும் நம்ம அப்படின்னு ஒரு கான்செப்டை வந்துட்டாலே அவங்களோட ஷேப், வடிவத்தை நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். வடிவம் என்ன பண்ணலாம், ஷேப்பை கண்டுபிடிக்கலாம். அப்போ அந்த ஷேப்பில் ஒரு சின்ன பிரச்சனை வருது. இந்த ஆக்டாஹிட்ரல் எண்முகில் மட்டும் ஒரு ப்ராப்ளம் வருது. என்ன ப்ராப்ளம் இல்லை, அவங்களுக்கு ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. இன்கேஸ் இந்த படம் n-1d ஆர்பிட்டால் மூலமாக ஏற்பட்டு இருந்தால், இந்த ஆர்பிட்டாலில் n-d ஆர்பிட்டால் அப்படிங்கிற ஒரு ஆர்பிட்டல், இந்த ஆர்பிட்டல் இருக்குல்ல இந்த வழி, ஸோ அதில் அந்த வேல்யூ, அந்த ஆர்பிட்டல் நிறைய ஆர்பிட்டல் இருக்கும்ல நம்மளுக்கு எலக்ட்ரான்களோட ஆர்பிட்டல், அந்த ஆர்பிட்டலில் இருந்துச்சு அப்படின்னா அதோட பேர் இன்னர் ஆர்பிட்டல், உள் ஆர்பிட்டல் அல்லது லோ ஸ்பின், குறைந்த உந்தம் அல்லது குறைந்த சுற்றலை சுழற்சி கொண்ட அப்படின்ற ஒரு பேர். இதே இது என்டி ஆர்பிட்டலாக இருந்துச்சு அப்படின்னா அது அவுட்டர் அல்லது வெளியே அல்லது ஹை அல்லது வேக சுழற்சி, வேகமாக சுழலும் எலக்ட்ரான், சிம்பிள். அடுத்து எட்டாவது பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ரொம்ப முக்கியமானது, இதுதான் அடுத்து நம்ம பார்க்க போகிற ஃபைவ் மார்க் கான்செப்டோட பேஸு. ஸ்ட்ராங் லிகாண்ட்ஸ், இவங்க எல்லாத்தையும் என்ன சொல்கிறாங்க, இந்த நாலு பேரையும், தேர் வெரி ஸ்ட்ராங் லிகாண்ட், கோ சிஓ சிஎன் மைனஸ் இஎன் அதுக்கப்புறம் என்ஹெச்3, இவங்க எல்லாருமே என்ன அப்படின்னா பயங்கரமான ஒரு ஸ்ட்ராங்கான லிகாண்ட் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அடுத்து இந்த வேலன்ஸ் பாண்ட் தியரியே எதுக்கு, இவங்களுக்காக தான். ஏன்னா பெர்னர் இதை கண்டுபிடிக்கலை, இவங்களோட மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி காந்தத்தன்மை கண்டுபிடிக்கல, இவ்வளோல்லாம் பண்ணாதான் இந்த பாயிண்ட் வரப்போகுது. ஸோ அப்போ என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், அன்பேட் எலக்ட்ரான்ஸ். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இப்படி கட்டம் போட்டு தான் எலக்ட்ரான்கள் எழுதுவோம், இப்படி இருந்துச்சு. இன்னொரு ஆப்ஷன் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா, ஸோ இப்போ பாருங்கள் இங்கே எல்லாருமே முழுமையாக ரெண்டு 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 டபுள் டபுளாக இருக்காங்க, பேர் ஆகிட்டாங்க. இங்கே இவங்க பேர் ஆகாமல் தனித்து இருக்காங்க. ஸோ அப்போ அன்பேர்டு தனியாக இருந்துச்சு அப்படின்னா அது பேரா காந்தம், பேரா மேக்னெட், சேர்ந்துருந்தா டயா மேக்னெட். இது கன்ஃபியூஸ் ஆகும் எக்ஸாமில், நான் என்ன சொல்கிறேன், பேரா இருந்தால் அது அன்பேர் கிடையாது, பேரா இருந்தால் பேரா மேக்னெட் கிடையாது. பிஏஆர் பேர் இருக்குல்ல, பேர்னா ஜோடின்னு நடத்தும், இணையா ரெண்டு ரெண்டு பேராக இருக்காங்க, பேராக இருக்கவங்க பேரா காந்தம் கிடையாது. அப்போ தனித்தனியாக இருக்கவங்க தான், அப்போ என்னது சேர்ந்து இருக்கவங்க டயா மேக்னெட்ன்றதை வச்சுக்கோங்க. அப்போ அன்பேர் தான் பேராமேக்னெட், பேராக இருந்தால் பேராமேக்னெட் கிடையாது, அதான் சேர்ந்துருந்தாங்கன்னா அது பேராமேக்னெட் கிடையாது, அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, புரியுதா? ஸோ அப்போ ஆப்போசிட்டை ஞாபகம் வச்சுக்கோன்னு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த பாண்டிங் பார்த்திங்க அப்படின்னா இப்படி தான் ஆர்பிட்டல்கள் இருக்கும். ஸோ இது நல்லா ஒட்டி ஒட்டி இந்த ஆர்பிட்டல்கள் போல் பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஒட்டி ஒன்றோட ஒன்று இங்கே நம்ம இருக்கிற இந்த இது ரெண்டும் நல்லா உள்ளுக்குள்ளே வந்து பாண்டாக இருந்துச்சு அப்படின்னா அந்த பாண்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், வலிமையான ஒரு பிணைப்பாக இருக்கும் அப்படிங்கிறதோட இந்த பேலன்ஸ் பாண்ட் தியரி முடியும். ரொம்ப சிம்பிள். இந்த வீடியோ ஒரு ரெண்டு தடவை பார்த்தீங்கன்னா ஈஸியாக புரிஞ்சிடும். இதை பார்த்துட்டு உடனே அந்த பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணி பாருங்கள், ரொம்ப அழகாக அவங்களுக்கு புரிஞ்சிடும். ரொம்ப ஈஸி, ரொம்ப பேசிக்காக நான் குறித்து கொடுத்துருக்கேன், ஈஸியாக அவங்களுக்கு புரிஞ்சிடும். முக்கியம் ஸோ கண்டிப்பாக அவங்களால முடியும். If you can't, then who can? நம்மளால் முடியாட்டி வேறு யாரால் முடியும்? Thank you, students.